பாப்பு கவனிடா கண்ணா a equal to 1 2 3 4 மற்றும் b equal to n என்னன்னா என்னடா கண்ணா இயல் எண்கள் என்னன்றது என்ன எண்கள் இயல் எண்கள் எண்கள் இது வந்து மதிப்பகம் ஏன்றது அது மதிப்பகம் bன்றது அது துணை மதிப்பகம் மதிப்பகம் என்னது 1 2 3 4 b என்னது n b equal to இந்த n ன்னு இருக்கிற இடம் ஆக்சுவலா என்னது 1 2 3 இல்லையா 4 etcetera என்னன்றது போல இப்படி கூட நீங்க எழுதிக்கோங்க இங்க எடுத்து எழுதும்போது எங்க மேலும் a இல் இருந்து b க்கு f ஆனது f of x equal to x in அடுக்கு 3 என வரையறுக்கப்படுகிறது எனில் x cube புரியுதா வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகத்தை காண்க இரண்டாவது f எவ்வகை சார்பு என காண்க முதல்ல நம்ம சார்பு என்னன்றதை எடுத்து எழுதலாம் புரியுதா முதல்ல இல்லட்டி முதல்ல எழுதிக்கோ மதிப்பகம் துணை மதிப்பகம் என்ன a equal to என்னது 1 2 3 4 இது என்னது மதிப்பகம் அடுத்து b equal to துணை மதிப்பகம் என்ன 1 2 3 4 என்னது etcetera 3 புள்ளி தான் வைக்கணும் இப்போ இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் நமக்கு சார்பு என்னன்னு வரையறுத்து இருக்காங்க f of x equal to x இன் அடுக்கு 3 அப்ப மதிப்பகத்துல இருந்து ஒவ்வொரு உறுப்பையும் இது பிரதி இடணும் புரியுதா மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நிழலுரு கண்டுபிடிக்கணும் இப்போ f of 1 x இடத்துல என்ன பண்ணணும் 1 1 கியூப்னா என்ன அர்த்தம் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 ஓரோன் 1 ஓரோன் 1 புரியுதா அடிக்கணும் அடுத்து f of 2 எங்க இருந்து எடுத்துக்கறோம் இந்த மதிப்பகத்தில இருந்து எடுக்கறோம் a இல இருந்து எடுக்கறீங்க அப்ப என்னது 2 இன் அடுக்கு 3 ஏனா இங்க x இருக்கத்துல 2 போட்டா இந்த x இருக்கத்துல என்னதா போடணும் 2 தான் போடணும் அப்ப 2 இன் அடுக்கு 3 அப்ப 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 2 என்ன அடிக்கணும் 4 அடுத்து 4 2 8 கண்ணு டைரக்டா ஆன்சர் போடுறதுனால இங்க போடலாம் 1 கியூப் னவுனே 1 2 கியூப் னவுனே 8 னும் போடலாம் நான் தான் சொல்றல முயற்சி செய்யற குழந்தைங்க நீ இப்படி போட முடியல மனசு தளர கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய் அடுத்தது என்னது 3 ஏ என்ற கணத்திலிருந்து இந்த மதிப்பகத்துல இருந்து உருப்பெடுக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே 1 2 3 வர்றதுனால எதுல இருந்து எடுத்து எழுதுறோம்னு தெரிய மாட்டேன் நிறைய குழந்தைங்களுக்கு மதிப்பகத்துல இருந்து தான் ஒவ்வொரு உறுப்பையும் பிரதியிட்டு பாக்குறோம் அப்ப என்னது 3 கியூப் எக்ஸ் இருக்கிறதுல 3 போடுறோம் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன போட்டிருக்கோம் 3 போட்டிருக்கோம் அப்ப 3 கியூப் இங்க என்ன அடிக்கணும் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 மும்மு 9 9 3 27 அடுத்தது என்னடா கண்ணா இருக்குது 4 f of 4 x இருக்கிற இடத்துல 4 போறோம் அப்ப இந்த x இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் 4 போணும் சரியா அடிக்கணும் அப்ப எப்படி விரிவாக்க எழுதலாம் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 நன்னாங்கு 16 நன்னாங்கு 16 அடுத்து என்னது பெருக்கல் 4 16 பெருக்கல் 4 பைத்தனாங் 40 ஆறுனாங் 24 64 டக்குன்னு எழுதணும்னா எழுதலாம்னு சொல்லிட்டேன் இப்ப ரைட்டா இப்ப நல்லா கவனிங்க வீச்சகத்தை காண்க ஃபர்ஸ்ட் கணக்கு அதான் என்ன கேட்டிருக்காங்க வீச்சகம் வீச்சகம் ஈக்குவல் டு டக்குன்னு எழுதிடலாம் 1,8,27,64 கரெக்டா கரெக்ட் இல்லையா நிழல் உருக்கள் தானே வீச்சகம்ன்றது என்னது நிழல் உருக்களின் கணம் இல்ல அப்படின்னாலும் வரிசை ஜோடியா எழுதி பாருங்க வரிசை ஜோடி இதுக்கு எழுதலாமா f equal to 1,1 அடுத்தது என்ன அடிக்கணும் 2,8 அடுத்து என்னது 3,27 அடுத்தது என்னது 4,64 இல்லாட்டி என்ன சொல்லலாம் வரிசை ஜோடியில் உள்ள இரண்டாவது உறுப்புகளின் கணம் கரெக்டா இருக்கா இல்லையா கரெக்ட் ஏமா சிங்க f எழுதுனீங்கன்னா அதான் ரெண்டு விளக்கத்துல எது வேணாலும் கொடுக்கலாம் இன்னும் நீங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா f எவ்வகை சார்பு இப்ப பாருங்க இங்க மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்துல வெவ்வேறு நிழல் இருக்குதா இந்த பாருங்க இங்க வரையறை இருக்குதா இல்லையா ஏயில் ஏன்னா ஏயில் இருந்து பிக்கு எஃப் என்பது ஒரு சார்பு என்க ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்ப இந்த வரையறை அப்படியே இங்க எழுதிக்கலாமா எழுதலாமா இல்லையா கரெக்டா கரெக்ட் இல்லையா என்னன்னு
ஏயின் வெவ்வேறான உறுப்புகள் இப்படி எழுதிக்கும். ஏயின் வெவ்வேறான, புரியுது அடிக்கணு, வெவ்வேறான உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளது. எனவே இது என்ன, புரியுதா? முத இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதோட நிறுத்திடாதீங்க. எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்டா நீ அடுத்ததையும் பார்க்கணும், மேல் சார்பா இல்லையான்றதையும் பார்க்கணும். ஏமஸ் பார்க்கணும் அப்படின்னா இருபுற சார்பு, ஒரு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சார்பு, இருபுற சார்புன்னு பேரு இல்லையா, இருபுற சார்புன்னு பேரு. புரியுது அடிக்கன்னு. அதனால இப்ப இது இப்ப நமக்கு அடுத்தது மேல் சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேல் சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இருந்துச்சுன்னா இருபுற சார்புக்கு போகலாம், இல்ல அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றானதோட நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம மேல் சார்புக்கு என்ன பிடிச்சிருக்கோம், வீச்சகம் எதற்கு சமமாக இருக்கும், துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்ப வீச்சகம் என்னது, ஒண்ணு ஒண்ணு எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு இல்லையா. வீச்சகம் சமமா சமம் இல்லையான்னு பாருங்க. துணை மதிப்பகம் எது, இதுதான் துணை மதிப்பகம், இதுதான் என்னது துணை மதிப்பகம் இல்லையா. ரெண்டு சமமா இருக்கான்னு பாரு, இங்க என்ன இருக்கு ஒண்ணு எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு, இங்க என்ன இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு, ரெண்டு சமமா இருக்குதா, இல்ல. அப்ப என்ன போடணும், துணை மதிப்பகம். வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமம் அல்ல. அப்ப என்ன கிடையாது, இது மேல்புற சார்பு, மேல் சார்பு கிடையாது, இது மேல்புற சார்புன்னு சொல்லலாம். புரியுதா, மேல் சார்பு அல்ல இது. அப்ப எதுதான் இது, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, இதுதான் ஆன்சர். ஏன் அதை கண்டுபிடிக்க சொல்றேன்னு தெரியுதா, அது இருபுற சார்பா இல்லையான்றதுக்கும் ஒரு இது கிடைக்கணும். ஏன்னா எவ்வகை சார்புன்னு கேக்குறாங்க. இப்ப மிஸ் இந்த வீச்சு துணை மதிப்பகம் இல்லாம வேற ஏதாவது சொல்லாம, ஆனா சொல்லலாம். இங்க கவனிங்க, ஒன்று அப்படின்றதுக்கு நிழலுரு வந்திருக்குது. அடுத்தது நல்லா கவனிங்க, ஒன்றுக்கு ஒன்று நிழலுரு, ஒன்னினுடைய முன்னுரு ஒண்ணு, எட்டினுடைய முன்னுரு என்ன ரெண்டு. இங்க துணை மதிப்பகத்துல என்னென்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு எக்ஸெட்ரான்னு சொன்னோம். ஒண்ணுக்கு நிழலுரு கிடைச்சிருச்சு ஒண்ணுன்னு, நல்லா கவனிங்க இங்க. அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு நிழலுரு கிடைச்சது. புரியுதா, என்ன கிடைச்சது, ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு நமக்கு நிழலுரு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கிடைச்சிருக்குது, மூணு அப்படின்றதுக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைச்சிருக்கு. ஆனா இங்க ஆக்சுவலா துணை மதிப்பகத்துல என்னென்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி. இப்ப இந்த ஒன்னுன்னு ஃபார்ம், இந்த ஒன்று அப்படின்றதுக்கு முன்னூறு என்ன ஒண்ணு, அடுத்தது இந்த எட்டு அப்படின்றதுக்கு முன்னூறு என்ன ரெண்டு. ஆனா இந்த ரெண்டுக்கு முன்னூறு இருக்கா, ரெண்டுன்றதுக்கு முன்னூறு இருக்கா, மூணு அப்படின்றதுக்கு முன்னூறு இருக்குதா, நாலுன்றதுக்கு முன்னூறு இருக்குதா, இல்ல. புரியுதா புரியலையா, அப்ப ரெண்டு என்ற உறுப்பிற்கு, புரியுதா, பியில் உள்ள ரெண்டு என்ற உறுப்பிற்கு ஏயில் முன்னூறு இல்லை, எனவே இது மேல் சார்பு அல்ல, அப்படி எழுதலாம். புரியுதா, ஆனா இது ஈஸி, உனக்கு இவ்வளோ விளக்கங்கள் எல்லா குழந்தையாலையும் கொடுக்க முடியாது. ஆனா படிக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் டேலண்டா இருக்க குழந்தைங்க, நீங்க இந்த விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கோ. நீ எழுதுறியோ எழுதுறியோ எக்ஸாம்ல கணக்க செய்யும் போதே இந்த விளக்கங்களை இப்படி பார்த்துக்கோ. ரெண்டுக்கு முன்னூறு இருக்குதா, இல்ல. மூணுக்கு முன்னூறு இருக்குதா, இல்ல. ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்னூறு இல்ல அப்படின்னாலுமே துணை மதிப்பகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்பிற்கு மதிப்பகத்தில் முன்னூறு இல்லைன்னா அது என்ன அல்ல, மேல் சார்பு அல்ல. தெளிவா புரிஞ்சுதா அடிக்கணு, பொறுமையா கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரியா, தேங்க்யூ.